ஓம் சாய்ரா. சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பதிவில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் எனக்கு எதுவும் கிடைக்கல, நான் நினச்சது நடக்கலை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு வேலை இல்லை, எனக்கு குழந்த பாக்கியம் இல்லை, என்னுடைய திருமணம் இன்னும் கை கூட மாட்டுது, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை நாம் சுமந்துக்கிட்டு இருக்கோம். சாயப்பா கிட்ட கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கோம். சாயப்பா ஒவ்வொன்றா நிறைவேற்றிக்கிட்டு தான் வர்றாரு. வாழ்க்கையில் இப்படி பெருந்துன்பங்களை நாம் ஈஸியாக போக்க ஒரு வழிதான் இது, வேறு ஒன்றும் இதுக்கு தேவை கிடையாது. ஒரு பேப்பர் பேனா, சாயினுடைய நாமத்தை 108 முறை தினமும் எழுதி நாம் சாயினுடைய பாதத்தில் கொண்டு போய் மொத்தமாக ஒரு நாளைக்கு வச்சிடலாம். இதற்கு பெயர் லிகித ஜெயம். காலையில் குளித்து மன தூய்மையோடு மிகவும் நிதானத்தோடு நமக்கு என்ன வேணும் என்பதை முடிவு பண்ணிக்கிட்டு ஓம் சாய்ராம் அப்படின்னு காலையில் 108 முறை ஒரு நோட்லேயோ பேப்பர்லேயோ எழுதி வச்சுருங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத முழுசாக மனசில் நினச்சிக்கிட்டு இதை எழுதுங்க. இந்த நாமம் என்பது வார்த்தையாக சில நேரங்களில் சொல்கிறது, சில நேரங்களில் எழுதி பார்க்குறங்கிறது இந்த முறை. இது வந்து லிகித ஜெயம். வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காமல் போகாது. ஓம் சாய்ராம் அப்படிங்கிறத எழுதணும். நம்முடைய துன்பங்கள்லாம் தொலைஞ்சி நமக்கு எப்பொழுதும் இன்பமே கிடைக்கும். இதை எத்தனை நாள் எழுதணும்னு கேட்டிங்கன்னா வாரத்தில் வியாழக்கிழமை ஆரம்பித்து அடுத்த வியாழக்கிழமை கூட எழுதலாம், ஒரு வாரம் எழுதலாம், 21 நாள் எழுதலாம். உங்களுடைய வேண்டுதல் எப்படி இருக்குது, உங்களுடைய தேவை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும். நிதமும் எழுதி மொத்தமாக சேர்ந்தோன்னா கொண்டு போய் சாயினுடைய ஆலயத்தில் வச்சிடலாம். இந்த பிரார்த்தனை மிகவும் முக்கியமான ஒரு பிரார்த்தனை, இது வந்து நிச்சயமாக நடக்கும். நாமங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நன்மையை தரும். எந்த நாமமாக இருந்தாலும் மிகப்பெரிய சக்தியை தரும். அதில் நம்ம செய்ய போகிறது சாயினுடைய நாமத்தை தான் எழுத போகிறோம். இப்படி எழுதி கொண்டு போய் மொத்தமாக ஒரு 21 நாளைக்கு எழுதுனா கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கும். 100% இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. குழந்தை பாக்கியம் வேணுமா, திருமணம் நடக்கணுமா, வேலை வேணுமா, அனைத்தும் நடந்தே தீரும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நல்ல மனசோட தூய்மையான மனதோட காலையில் நம்முடைய நினைவுகளை உரநிலையாக்கி நம்முடைய சிந்தனையை உரநிலையாக்கி குளித்து முடிச்சுட்டு ஒரு பேப்பரில் எழுதுங்க. வெற்றி நிச்சயம், ஜெயம் நிச்சயம் கிடைக்கும். வாழ்க்கையில் தேவை என்ற வார்த்தைக்கே இடமிருக்காது. எல்லோரும் இந்த முறையை பின்பற்றி வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெற வேண்டும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.